ஒன்று சாமுவேல் 1:6 கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவள் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். தேவன் மகிமையுண்டாகட்டும். இந்த வசனத்திலே வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தாராம். தேவன் மகிமையுண்டாகட்டும். இந்த நாட்களிலே நமக்கு ஃபோன் செய்கிறவர்கள், ஜப விண்ணப்பங்களை தருகிறவர்கள், இல்லைன்னு சொன்னால் நம்ம ஜபிக்க உட்காரும் பொழுது கூட அநேகர் சொல்லுகின்ற ஒரு காரியம், பிரதர் ரொம்ப நாட்கள் ஆயிட்டு நான் காத்திருக்கிறேன், ஆனால் காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது, இல்லை தடையாக இருக்கிறது என்று சொல்லுகிற காரியத்தை நான் பார்க்கலாம். நம்ம இடத்துல ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்காக சொல்லுகிற அநேகர் சொல்லும் பொழுது, பட் இந்த காரியங்கள் எங்களுக்கு தடையாக இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு குழந்தையாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஏதாவது நன்மைக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். அவர்கள் சொல்லும் பொழுது மிகுந்த பாரத்தோடு வேதனையோடு சொல்லுகிற காரியம், பிரதர் ரொம்ப நாட்கள் ஆயிற்று, நீண்ட நாட்கள் ஆயிற்று நாங்கள் காத்திருக்கிறோம், ஆனால் என்ன நடக்க மாட்டேங்குது, காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது, ஏதோ தடையாக இருக்குது, எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறதை நான் அதிகமுறையை நான் கேட்டிருக்கிறேன். தேவன் மகிமையுண்டாகட்டும். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருமே கிட்டத்தட்ட அனைவருமே இந்த பாதையில் கடக்க வேண்டியது இருக்கிறது. நம்ம ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிறோம், ஆனால் என்ன செய்கிறது, அங்கே அது நடக்க மாட்டுகிறது. இங்கே வசனம் சொல்கிறது அன்னாலை குறித்து, அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தாராம். எத்தனை ஒரு ஆச்சரியம் இல்லையா? வசனம் சொல்கிறது, பெற செய்கிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தாராம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கெல்லாம் சில காரியங்கள் நமக்கு ஏற்ற நேரத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, 26-27 ஆனால் ஒரு திருமணம் நடக்கணும், இத்தனை ஒரு பாட்டும் கூட இருக்கு பாருங்களேன் உலகத்துல, இந்தந்த வயதுல இதெல்லாம் கிடைத்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார்கள். 30 வயதுக்குள் இது கிடைக்கணும், 40 வயதுக்குள் இது கிடைக்கணும் என்று சொல்லுகிறார்கள். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். திருமணமான உடனே ஒரு திருமண தம்பதியருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு வருடம் ஆகும் பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை வேணும், ஏற்ற சமயத்தில் அந்த குழந்தை கிடைக்கணும் என்று எதிர்பார்ப்பாங்க. ஒரு வாலிப பிள்ளை வாலிப பையன் எதை எதிர்பார்ப்பான், ஒரு ஏற்ற சமயத்தில் தனக்கு ஒரு திருமணம் ஆகும் எதிர்பார்ப்பான். ஒரு வேலைக்காய் காத்திருக்கிற ஒரு படித்து முடித்த ஒரு பட்டதாரி எதை எதிர்பார்ப்பான், ஏற்ற சமயத்தில் தனக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பான். தேவன் மகிமையுண்டாகட்டும். அப்படி வேலை இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒன்று காய் அவர்கள் காத்திருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவாங்க, இந்த ஏற்ற நேரத்தில் அது கிடைத்தால் அது ஆசீர்வாதம். ஒருவேளை சிலர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன், 30-35 வயசு ஆயிடுச்சு பிரதர், 36 வயது ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் நடக்கலை, இனி திருமணம் நடந்துதான் என்ன, அப்படித்தானே, அந்த ஏற்ற நேரத்தில் நடந்தால் தானே அது ஆசீர்வாதம், 35 வயதில் 36 வயதில் நடந்துதான் என்ன என்று சொல்லுகிற காரியத்தை கூட நாம் கேட்கிறோம். இதுல இருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம், நமக்கு காரியங்கள் ஏற்ற நேரத்தில் நடக்கணும் என்று ஆசைப்படுகிறோம். அதினதின் காலத்திலே அது கிடைத்தால் நமக்கு சந்தோஷம். தேவன் பயமுண்டாகட்டும். நல்லதுதான், அதினதின் காலத்திலே கிடைப்பது நல்லதுதான், அது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் பிரியமானவர்களே, சில சமயங்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு கிடைக்க வேண்டும், எது கிடைக்கக்கூடாது, எது நமக்கு எந்த நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, ஒரு இனிப்பு நல்லதுதான், ஒரு ஜிலேபி ஆகட்டும், ஒரு மைசூர் பாக்கு, லட்டு என்று சொல்லி இனிப்பு நல்லதுதான், இனிப்பு ஒன்று தவறல்ல, ஆனால் ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு அது ஏற்புடையதல்ல, அது அவருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும். தேவன் பயமுண்டாகட்டும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு கிடைக்கின்ற சில காரியங்கள் நம்ம ஏற்ற நேரத்தில் கிடைக்கணும்னு விரும்புகிறோம், அது நல்லது, அது ஏற்ற நேரத்தில் கிடைப்பது நல்லது. ஆனால் நம்முடைய அறிவு ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவுள்ளது பாருங்களேன், அது அதனால ரொம்ப தூரத்துக்கு பார்க்க முடியாது, அது ஒரு ஏற்ற ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தானே அது பார்க்க முடியும். தேவன் பயமுண்டாகட்டும். அப்போ என்ன நடக்குது பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது, எதை எந்த நேரத்திலே கொடுக்கணும் என்று சொல்லி அவர் அதை தீர்மானிக்கிறார். சில காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு அது நன்மையாய் தோணும், இது கிடைத்தால் நல்லது என்று தோணும். உண்மைதான், உலகமும் அதை சொல்லும், இந்த நேரத்தில் இந்த வயதில் இது கிடைப்பது நல்லது என்று சொல்லி. ஆனால் நமக்கு எதிர்காலம் தெரியாது, கர்த்தர் அதை முடிவு செய்வார், இது இவனுக்கு நல்லதல்ல, அது பொதுவாக நல்லதுதான், ஆனால் இவனுக்கு அது நல்லதல்ல என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பது கிடையாது. கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போவதில் நோக்கமாயிருக்கிறார். நீ ஒன்று புரிந்து கொள்ளணும், முடிவாக நம் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நாம் ஜெயமாய் முடித்து பரலோகத்துக்கு போகணும். அதற்கு தடையா இருக்கிற எதையும் கர்த்தர் நம் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் கர்த்தரோடு நடக்கும் பொழுது அதற்கு தடையா இருக்கிற காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை இப்பொழுது நமக்கு அது கசப்பாய் தோன்றினாலும் ஒரு நாள் வரும்பொழுது நம்ம அதை புரிந்து கொள்வோம், அது நல்லது, கர்த்தர் அதை எனக்கு தராதது நல்லது, அதை தடை செய்தது நல்லது என்று சொல்லி சில காரியங்களை
கர்த்தர் நமக்கு தாமதமாய் தருவார். ஏ நமக்கு நம்ம நம்ம சிந்தையில ஒன்று தோணும், இப்ப கிடைச்சா நல்லது என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் அதை தாமதமாய் தருவார். தேவன் மயமுண்டாகட்டும். சில நேரங்களில் பாருங்க, கர்த்தர் தடை செய்கிறாராம். நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது, அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தடை செய்தாராம். தேவன் மயமுண்டாகட்டும். ஆனால் எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இங்கே நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நமக்கு தடையா இருக்கிறது எதனால? கர்த்தர் தடை செய்கிறாரா, இல்லை பிசாசு தடை செய்கிறானா, இல்லை நம்முடைய பாவத்து நிமித்தமாய் அது தடையா இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஒருவேளை நம்முடைய பாவத்து நிமித்தமாய் தடையா இருக்குது என்று சொன்னால், நம் மனம் திருந்தி தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி நம்ம என்ன செய்யணும், அவரிடத்துல ஒப்புரவாகணும். ஒருவேளை பிசாசினால் தடையா இருக்குது என்று சொன்னால், நம்ம அவனை எதிர்த்து நின்ற ஜபத்திலே, உபவாசத்திலே, வேத வாசிப்பிலே நம்ம எதிர்த்து நின்று அதை வெற்றி பெற்று அந்த தடையை நாம் உடைக்கணும். ஒருவேளை கர்த்தர் தடை செய்வார் என்று சொன்னால், கர்த்தர் தடை செய்வார் என்று சொன்னால், நம்ம தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், நம்மை தாழ்த்தணும். நம்மை தாழ்த்தி அவர் எதனால் தடை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இங்கே அன்னால் ரொம்ப நாள் அழுதுட்டு இருந்தால், ரொம்ப நாள் துக்கமாக இருந்தால், ஒரு நாள் கண்டுபிடித்தால், எதனால் இந்த தடை, ஏன் கர்த்தர் தடை செய்கிறார் என்பதை கண்டுபிடித்தால், எதனால கர்த்தர் அவளிடத்திலிருந்து சாமுவேலை எதிர்பார்த்தார். அமைச்சலங்களேன், கர்த்தர் அவளிடத்திலிருந்து சாமுவேலை எதிர்பார்த்தார். அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் கர்த்தர் எதையாவது எதிர்பார்ப்பார். நம்ம நிதானிக்கணும். தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து, எதனால் இந்த தடை, எதனால் இதை இதை நான் இந்த வாழ்க்கையில் இது வருகிறது என்று நாம் உணர்ந்து அதை அதை நாம் நிதானிக்கும் பொழுது, அப்படித்தானே டயக்னைஸ் பண்ணும்போது, நிதானிக்கும் பொழுது நமக்கு அந்த காரியத்திலே நம்ம என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். ஒருவேளை கர்த்தர் தடை செய்வார் என்று சொன்னால், எதனால, என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? சில காரியங்களை விடுவதற்கு கர்த்தர் எதிர்பார்ப்பார், சில காரியங்களை கொடுப்பதற்கு கர்த்தர் எதிர்பார்ப்பார், சில காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஏதோ ஒன்று இருக்கும், அது எதனால் இந்த தடை, கர்த்தர் எதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் உணரும் பொழுது அந்த தடையை என்ன செய்கிறது, அங்கிருந்து மாறுகிறது. இங்கே அன்னால் அதை உணர்ந்து கொண்டால், எதனால் இந்த தடை, கர்த்தர் என்னிடத்திலே சாமுவேலை எதிர்பார்க்கிறார் என்று அறிந்து கொண்டபடியினால், அவள் சொல்கிறாள், நான் எனக்கு பிறக்கின்ற முதல் குழந்தையை நான் என்ன செய்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் மயமுண்டாக்கும். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளையிலே, இங்கே ஒரு காரியத்தை கவனிங்க. கர்த்தர் அன்னாலின் கர்ப்பத்தை தடை செய்தார். ஆனால் அந்த தடைக்குள்ளாக எத்தனை ஆசீர்வாதம் இருந்தது பார்த்தீங்களா, எத்தனை ஆசீர்வாதம். அந்த தடைக்குள்ளாக கர்த்தர் சாமுவேலை வைத்திருந்தார். எந்த சாமுவேலை? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியும் நியாயாதிபதியுமாய் இருந்த, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் இருந்த சாமுவேலை அந்த தடைக்குள்ளாக கர்த்தர் வைத்திருந்தார். அந்த சாமுவேலுக்குள்ளாக தாவீது என்கிற ராஜாவை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த தாவீதின் ராஜாவுக்குள்ளாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து, பிதாவின் குமாரனாகிய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த தாவீதுக்குள்ளாய் வைத்திருந்தார். அந்த இயேசுவுக்குள்ளாக சிலுவையை வைத்திருந்தார். அந்த சிலுவைக்குள்ளாக உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருந்தார். உலகத்தின் மீட்பை வைத்திருந்தார். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். பாருங்க, இந்த சின்ன தடைக்குள்ளாக அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தடை செய்தார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சிறிய தடைக்குள்ளாக கர்த்தர் எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் இல்லையா, எத்தனை ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருந்தார். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இது அன்னாளுக்கு தெரியுமா, இந்த தடைக்குள் இத்தனை ஆசீர்வாதம் இருந்தது என்று அன்னாளுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தடையை கொண்டு வருவார் என்று சொன்னால், கர்த்தர் அதை தடை செய்வார் என்று சொன்னால், நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு தடையை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அதுக்குள்ளே ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அமைன் சொல்லுங்களேன். ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் ஒன்றை கேட்கும் பொழுது நாம் அதை அவரிடத்து கொடுத்த ஒருவரும், கர்த்தர் ஒன்றை கேட்கும் பொழுது அதை அவருக்கு கொடுத்த ஒருவரும் வீணாக போனதே கிடையாது, வீணாய் போனதே கிடையாது. அதை அவர்கள் நூற தனியாய் திரும்ப பெறாமல் போனதே கிடையாது. இங்கே அன்னாலே அதன் பின் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவள் சொல்லுகிறாள், பாருங்க, என் கொம்பு பகைஞ்சரின் மேல் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார். கர்த்தர் அதன் பிறகு அவர் கர்ப்பத்தின் கனிகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளையிலே, இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் கூட நினைக்கலாம், ஏன் இந்த தடை, எதனால் நீண்ட நாட்கள் ஆயிற்று, ஏன் என் திருமணம் நடக்கல, ஏன் எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லை, ஏன் என் வியாபாரம் செழிக்கல, ஏன் 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 என்று சொல்லி நிறைய ஏன்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், ஏன் என்று கேள்விக்குறியோடு நீங்கள் இருக்கலாம். நான் அதுக்கு பதில் சொல்லட்டுமா? இந்த நாளிலே சொல்லுங்க, கர்த்தர் தாமதிப்பது நல்லது. அமைன் சொல்லுங்களேன், நல்லது. ஆனால் ஒன்றை நீங்கள் செய்யுங்க, தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், உங்களிடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அவர் அதை கொஞ்சம் நிதானித்து அதை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாகுங்க. இந்த தடைகளெல்லாம் மாறும். மாத்திரமல்ல, அந்த தடைக்குள்ளா இருக்கிற அந்த ஏராளமான ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து அமரும். நான் இதை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிற இந்த மாதம்
உங்கள் தடைகள் விலகுகிற மாதம் ஆமீன் சொல்லுங்களேன். உங்கள் தடைகள் விலகுகிற மாதம் இந்த நாட்களாக நீங்கள் காத்திருக்கலாம். ஒரு நல்ல வாழ்க்கைக்காக, ஒரு கடன் இல்லாத வாழ்க்கைக்காக, ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக, ஒரு நல்ல வியாபாரத்துக்காக, திருமணத்துக்காக நீண்ட நாட்களாக, ஏன் வருஷங்களை காத்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் உங்கள் தடைகள் விலகுகிற மாதம், இந்த மாதம் உங்கள் நீங்கள் விரும்பியது உங்கள் கரங்களில் கிடைக்கின்ற மாதம், இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற மாதம். என் கொம்பு என் பகைஞரின் மேல் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னது போல கர்த்தர் உங்களுடைய கொம்பை உயர்த்துகிற மாதம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த மாதத்தில் விசேஷமாய் நான் சொல்லுகிறேன், நான் சொல்லும் பொழுதே இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியேட் செய்வதாக, ஆமேன். இந்த வார்த்தை ஒரு அக்னியை போல உங்களிடத்தில் வருவதாக, உங்கள் கர்ப்பம் திறக்கப்படுவதாக, உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக, உங்களுடைய வியாபாரம் எல்லாம் உடைந்து போன உங்கள் வியாபாரம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, உடைந்த உங்கள் குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் சீரமைக்கப்படுவதாக, ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ளே கிரியேட் செய்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த மாதத்திலே செய்வார் என்று சொல்லி ஹெப்ரோன் மினிஸ்ட்ரியின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆம், நான் சொல்லுகிறேன், அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். நல்ல சாட்சிகள் வரும் என்று சொல்லி நான் நிச்சயமாய் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலே தகப்பனே, இந்த புது மாதத்திலே உம்முடைய ஜனங்களோடு சேர்ந்து வசனத்தை தியானிக்கவும் நோக்கி பார்க்கவும் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டபடி இந்த வார்த்தை அவர்களுக்குள் கிரிய செய்யட்டும், 30, 60, 100 கிரிய செய்யட்டும். ஆமாப்பா, ஊழிக்காரன் வார்த்தைகளை கனப்படுத்துகிற தெய்வமாயிற்றேன். நான் உம்முடைய நாமத்தின் மித்தமாய் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தை அப்படியே அவர்கள் மேல் வருவதாக என்று சொல்லி மனதார ஆசீர்வதிக்கிறேன். அன்பின் கரங்களுக்குள்ளாய் தாழ்த்துகிறோம். கர்த்தரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, அமேன். God bless you.